Sir, now the example 4.19, you have given the marginal revenue. Why, இது வந்து marginal, why அப்படிங்கறது, இது refer to marginal revenue. For the quantity Q, Q இங்கது output, that is quantity, and the Q இங்கு quantity க்கு marginal revenue, revenue என்ன வருமானம். So, இறுதி நிலை வருவாய். அது வந்து Y இங்கு, Y இங்கு refer பண்ணிக்கு. And for output 1, that means X equal to 1, then Y equal to 5. But இந்த பொற்றுல, X அப்படிங்கறது, actually X நான் number of unit அப்படிங்கறது பார்த்துக்கோ. இந்த பொற்றுல, X இங்கதா, they refer to Q. So, இங்கே, X இங்கதா, Q, இந்த பொற்றுல, எந்த difference இல்ல. Previousா செய்ய அதே மாதிரிதா, but instead of X, இந்த பொற்றுல, it is given Q. Where Q is the number of units produced. அப்போ இங்கத்துல, நான் பொற்று வாங்க என்ன பார்க்கணும், homogeneous differential equation அப்படிங்கறது பார்க்கணும். சம, கோவிலே படி வந்து சம்மா இருக்கா அப்படிங்கறது பார்க்கணும். அப்போ இங்க என்ன இருக்கு, 2. இதுவும் 2, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1 இருக்கா. So, இதுவும் நம்ம தொடர்ந்து என்ன இருக்கு, 2. So, this is a homogeneous differential equation. டிகிரி வந்து சேமா இருக்கு. அதாவது என்ன நடுவுல, சம, படித்தாம, கோவை. Then, உடனே நம்ம என்ன இருக்கலாம், which implies Y equal to Vx, இதான் நமக்கு பற்றிப்பு. அடுத்து இமீடியட்டா என்ன இருக்கலாம், dy by dx equal to V plus x into dv by dx. எல்லாமே அப்படியே மறுபடியும் எழுதிருந்தோம். பொற்றுல பார்த்தோமே, இந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து, டிகிரி சேமா இருக்கா அப்படின்னு பாரு. அதுக்கப்புறம் Y equal to Vx வந்து இந்த ஸ்டெப் எடுத்து, இதை எடுத்து எங்க சப்ஸ்டிட் பண்ணணும், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். இங்க ஒரே ஒரு X வரைக்கும் Q ன்னு மாத்தணும், இல்லையா? அப்ப இந்த இடத்துல என்ன நினைக்கும், Q அப்படின்னு நினைக்க, இங்க X க்கு பதிலா Q அப்படின்னு சொல்லி மாத்திக்க. ஒரே ஒரு difference மட்டும்தான். So, இப்ப X அங்க சப்ஸ்டிட் பண்ணு. So, V plus Q into dv by dq equal to, இங்க என்ன இருக்கணும், Q cube, then 3y square, Q cube, then 2qy. இது வந்து எழுதிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து V plus, இப்ப இங்க என்ன பண்ணணும், X க்கு நம்ம இந்த என்னக்கு QY அப்படி மறந்துட்டு என்ன பண்ணலாம், அடுத்தது இந்த பிளஸ் V அந்த சைடு கொண்டு வரோம், மைனஸ் V அப்படின்னு சொன்னோம். இந்த Y equal to Vx, பட் V Q சப்ஸ்டிட் பண்ணோம் இல்லையா. So, V plus Q into dv by dq equal to, இந்த Q அப்படியே எழுதிக்க, plus 3, Y க்கு பதிலா என்ன வரணும், V square Q square. Instead of Y, you are substituting V Q. Then, 2QY க்கு V Q. X எத்தனை பார்த்து, இது பார்த்துன்னா ஒரு மாதிரி கட்டிட்டு. So, இது இப்போ இது Q square காமேது. So, 1 plus 3V square by, இங்கியும் Q square போயிரும். இது என்ன இருக்கு, 2V. So, Q square, cancel. இது என்ன இருக்கு, V plus Q into dV by dQ. Plus V அந்தசை கொண்டு வா. So, minus V அப்படின் மாதிரும். So, 1 plus 3V square by 2V plus V இந்தசை போயிராகும். Minus V. இது வந்து cross multiply பண்ணும். What is LCM? 2V. So, 1 plus 3V square, இது multiply பண்ணா, minus 2V square. Plus 3V square, minus 2V square, plus V square by 2V. இந்த இடத்துல ரொம்ப ஈஸியான சம்தான்.
All the sum of the other thing is over CPR. So that, that energy plan. It was a variable separable method. Variable separable method. எல்லாத்தையும் D எல்லாம் ஒரு பக்கம் then Q வந்தா இந்த சைடு கொண்டு வரும். இந்த D Q என்ன பண்ண போயிக்கலாம் மேல then இந்த Q வந்து கீழே வந்துடும். ரெசிப்ரோக்கா மாத்திக்கணும். இதை மேலேயும் இந்த கீழையும் கொண்டு வந்துடும். ஸோ ஈக்குவல் டு இந்த BV அதே பிளேஸ்ல இருக்கும். இதை அப்படியே ரெசிப்ரோக்கா பண்ணுவோம். ஸோ 2V இங்க 1 பிளஸ் வி ஸ்கொயர். ஸோ வேரியபிள் செப்பரபிள் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இன்டெகிரேட் பண்ணணும் இல்லையா? ஸோ இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட். ஸோ 2V வி ஸ்கொயர் டிவி ஈக்குவல் டு இன்டெகிரல் டி கியூ பை கியூ. இப்போ டினாமினேஷனுடைய டிஃபரன்சியேஷன் பார். இதை டிஃபரன்சியேட் பண்ணு. 0 பிளஸ் 2VR. இது எங்க இருக்கு? நியூமரேட்டர் இருக்கா? உடனே நம்ம எப்படி எழுதுவோம்? டினாமினேட்டர் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன எழுதுவோம்? லாக் கியூ. மறக்காம என்ன எழுதணும்? லாக் சி அப்படின்னு சொல்லி எழுதணும். இந்த இடத்துல ஆஃப் டினாமினேட்டர்ல 1 பிளஸ் வி ஸ்கொயர். இது ஏன் எழுதிட்டு அடிக்க அப்படின்னா எனக்கு தெரியாம இல்லை. உங்களுக்கு அது நல்ல மனசுல டீடைல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒவ்வொரு டைம் அது எழுதியது அடிக்கணும். ஸோ இந்த இடத்துல லாக் ஆஃப் 1 பிளஸ் வி ஸ்கொயர். இந்த லாக காமனா எடுத்தோம்னா இங்க என்ன வரும்? தென் கியூ சி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இது கூட இந்த பக்கம் கூட கொண்டு வந்துடலாம். மைனஸ் லாக் கியூ ஈக்குவல் டு லாக் சி. அப்போ இது எப்படி இருக்கா? லாகன் மைனஸ் லாகன் லாக் எம் பை என் இங்கே ஈக்குவல் டு லாக் சி. இது இது என்ன? இது டான் ஸ்கொயர். இப்போ டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 5 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க நினைக்கிறேன். எக்ஸுக்கு மேலே என்ன எழுதணும்? கியூ அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ 1 பிளஸ் இப்போ ஏற்கனவே ஒய் ஈக்குவல் டு வி கியூ எழுதிக்கிறோமா? அப்போ ஒய் பை இந்த வின் வர இடத்துல ஒய் பை கியூ ஈக்குவல் டு வி இல்லையா? ஸோ 1 பிளஸ் வி ஸ்கொயர் பை கியூ ஈக்குவல் டு சி. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் வி யூ ஆர் ரைட்டிங் ஒய் ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர் பை கியூ ஈக்குவல் டு சி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கியூ ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 5. ஸோ 5னா 25. 1 அப்படிங்கிறப்போ 1 தான், கீழேயும் 1 தான். ஸோ சி ஈக்குவல் டு 26. அப்போ ஆன்சர் வந்து இந்த கியூ வந்து அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஆன்சர் சி மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கரெக்ட் வரலி. அப்போ நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க. இப்போ இங்கே என்ன வரும்? கியூ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே ஆல்ரெடி ஒரு கியூ இருக்கு. ஈவன் கியூ கூட இங்கேயே வச்சுட்டாலும் அவங்க ஈஸியாக தான் இருந்திருக்கும். இந்த கியூ வந்து இந்த இடத்துலயே கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு போகிற மாதிரி வச்சுன்னா அவனுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இந்த பை ஒன்னா தேவை இல்லை. ஸோ கியூ ஸ்கொயர் ரெண்டோட எழுச்சி மேலே இருக்கிறோம். கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு சி. சி சி தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம்? 26. ஸோ 26 கியூ. இந்த இது மேலே கொண்டு போயிட்டு அப்புறமா மாற்றணும். கியூ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூ கியூ. இது வந்து மேலே கொடுக்குறோம். இன்ட்டு சீக்கிர மாதிரி என்ன போட்டுக்கலாம்? 26. ஸோ இது ஆன்சர் ஓவர். கியூ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 26 கியூ கியூ. இதுதான் வந்து புக்கில் கொடுத்த ஆன்சர் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. இதில் நம்ம என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா எக்ஸ்னு வர்றதுல தான் கியூ அப்படின்னு எழுதணும். மற்றவரை ஆக்சிஸ்கள் போடலாம். இது வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி செய்யலாம். நான் இந்த வந்து இந்த சைடு கொண்டு வந்தேன் இல்லையா, அப்படி கூட தேவையில்லை. இங்கே வந்துட்டு போட்டாவே இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ஈஸியாகவே இருக்கும். தேங்க்ஸ்.